சேவ் சேவ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நாங்கள் யார் யாருக்கெல்லாம் உதவலாம் செய்ய பார்த்து அப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி மனசில் தோன்றதுனால இன்றைக்கி ஒரு துவக்க மாதிரி துவக்க விழாவாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதில் வந்து அவங்க இதில் சுயமாக இப்போ வந்து தொழில் செய்யலாம், இல்லை வேறு வேலைகள்லாம் அவங்க ஈடுபடலாம், மேலே கல்வி பயிலலாம், அந்த மாதிரி என்னென்ன அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக தான் இங்கே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எங்களோட மனசில் டெய்லரிங் ட்ரைனிங்கும் இருக்குது. இப்போ வந்து ப்ளவுஸு ஆரி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போன் பண்ணால் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்குமே நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அதில் கற்றுக்கிறது ஈஸி. அதனால் எங்களோட மனசில் அந்த ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட மனசில் இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுமே நாங்கள் பண்ணுவோம். இன்னும் மேலே ஃபர்தராக வந்து குக்கிங்க்கு, ஏன்னா இவங்க நிறைய பேர் வந்து அதுலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. அதனால் அதில் ட்ரெயின் பண்ணி, ஏன்னா மார்க்கெட்டிங்கோ வேலையில் பிளேஸ்மெண்ட்ஸோ அதுக்கெல்லாம் கூட ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பண்ணுவோம். இல்லை ஈவன் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டிடிபி அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங், அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஆட்டோமொபைல்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்ஸு ஃப்ளெக்ஸ் ப்ரிண்டிங் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா அவங்களாம் சுயமாக தொழில் செஞ்சு அவங்க ஏர்ன் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நான் தனியாக வந்ததுக்கு அப்புறம் நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தப்போ நாங்கள் பண்ணியிருந்தப்போம். ஆனால் இதில் நான் வந்து இந்த மாதிரி மனிதம் காப்போம் அப்படின்ற மூலமாக நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக இருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு 50-60 பேர் தான் கூப்பிட்ருக்கோம். ஆனால் கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இருப்பாங்க. இன்னும் பக்கத்தில் திருப்பூர் மேட்டுப்பாளையம் அப்படிலாம் போயிட்டால் இன்னுமே நிறையா இருப்பாங்க. இன்னுமே அவங்களுக்கும் மனசில் இருக்குது, அதாவது கொஞ்சம் பாலிசி லெவலில் போயிட்டு ஒரு ரிசர்வேஷன் அந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிலாம் ஏதாவது 1% ஏதாவது இவங்களை கன்சிடர் பண்ணி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அதையும் அது வரைக்கும் கொண்டு போனாலும் நல்லது தான். நாங்கள் அதுக்கான முயற்சியும் எடுக்கலாம் மனசில் இருக்கு. Thank you.